அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தோணுன ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கொரோனாவை பற்றி, கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லா நாடுகளும் அதுக்கான முயற்சிகளை வந்து செஞ்சிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படியோ, அது என்னவோ, அது நமக்கு தெரியல. ஆனாலும் எப்போ இந்த மருந்து வெளியில் வரும் அப்படிங்கிறத வந்து நான் யூகித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு தோணுனதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த உலகத்தில் வந்து மிக அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு சைனா, அதுக்கப்புறம் இந்தியா. சைனா பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுருச்சு, அடுத்தது இத்தாலி பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுருச்சு உலக அளவில் பேசும் அளவுக்கு. ஆனால் இந்தியா வந்து இன்னும் அந்தளவுக்கு பெரிய அளவில் பாதிக்கப்படல, ஆரம்பகட்ட ஸ்டேஜில் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து மருந்தை வெளியிட்டோம்னா இந்த மருந்துனால எல்லோரும் குணமாயிருவாங்க. ஆனால் இங்கே ஒரு வியாபாரங்கிறது நடக்காமல் போயிடும். அப்போது பெரும் அளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்டு இந்திய மக்களுக்கு இது தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த தடுப்பூசிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் வியாபாரமாக்கப்படும். அதுக்காக காத்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அப்போது இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் நம்ம இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அல்லது 1 மாதத்துக்கு அப்புறம் கூட நம்ம இந்தியா முழுக்க இந்த கொரோனா பரவி அதுக்கப்புறம் இந்த தடுப்பூசி வந்து தான் நம்ம குணமாகணும் அப்படிங்கிறத விட, இப்போவே வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில் இருந்தோம் அப்படின்னா கொரோனாவை நம்ம இப்போயே அழிச்சிடலாம். தடுப்பூசிங்கிற ஒரு விஷயம் தேவையே படாது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை நம்ம தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சுகாதாரமாக பார்த்துக்க முடியும், எவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும், நம்மகிட்டருந்து எந்த ஒரு கிருமியும் நம்ம மற்றவங்களை பாதிக்காத அளவுக்கும், மற்றவங்கள்டருந்து கிருமி எதுவும் நம்மளை பாதிக்காத அளவு நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மருத்துவ வியாபாரிகள் நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக மருந்துகளை கண்டுபிடிச்சி வியாபாரம் பண்ணி நம்மகிட்டருந்து காசை சம்பாதிச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கான எந்த ஒரு வேலையுமே வந்து இந்த உலகத்துக்குள்ளே வராது. அப்போது நம்மளுக்கு நாமதே தான் வந்து தீங்கை விளைவிச்சுக்கிறோம். அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருந்தோன்னா வேற ஒருத்தர் நம்மள்கிட்ட மருந்து மாத்திரையை விற்க மாட்டான், வேற ஒருத்தர் நம்மளை வச்சு காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துக்கு வரமாட்டான். அப்போ நீங்கள் உங்களை எப்படி ஆரோக்கியப்படுத்திக்கணும், நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி போங்க. கண்டிப்பாக உங்களை வந்து ஆரோக்கியப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. எல்லா இயற்கையான வைத்தியர்களும் இயற்கை முறையில் எப்படி குணப்படுத்துறது, எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, எப்படி உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிருமியை கண்டு பயப்பட வேணாம். இந்த இயற்கையான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும். புதுசாக எந்த ஒரு கிருமியும் வராது. வந்தாலும் அதை ஃபைட் பண்ணி அதை ஜெயிச்சிட முடியும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மருந்து மாத்திரையும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்தியா வந்து இப்போ இருக்கிற மாதிரியே நல்ல ஆரோக்கியமான நிலையிலே இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த மருந்துங்கிற ஒரு விஷயம் நம்ம ஊருக்குள்ளே வராமையே இருக்கிறதுக்கு இதை தான் நம்ம செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் உங்களை நீங்களே ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்தியாவுக்குள்ளே தடுப்பூசிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்களே காரணமாயிராதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கோங்க, அதை பின்பற்றுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி.